இந்த கட்சியில ஒரு இடத்திற்கு வந்திருக்கக்கூடிய நாம்
கண்டிப்பாக வெற்றி சொன்னால் இந்த தொகுதி மக்களுக்காகவும் இந்த பகுதி மக்களுக்காகவும் கண்டிப்பாக மிக கடுமையாக உழைத்து உங்களுடைய அடிப்படை தேவைகள் உங்களுடைய கோரிக்கைகள் என்னவெல்லாம் இருக்கின்றதோ மத்திய அரசாங்கத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டிய கோரிக்கைகள் எல்லாம் மத்திய அரசாங்கத்திற்கு எடுத்துச் சென்று அதை பற்றி கொண்டு வந்து நிறைவேற்றுவேன் என்றும் மாநில அரசாங்கத்திடம் எடுத்துச் செல்ல வேண்டிய கோரிக்கைகள் எல்லாம் மக்களை திரட்டி போராட்டம் நடத்தி அவர்கள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய வகையிலே வீதியிலே அமர்ந்து உங்களுக்காக உங்களோடு சென்று நான் போராடுவேன் மூலமாக அவற்றை எல்லாம் நிறைவேற்றி தருவேன் என்றும் உங்கள் மத்தியில் என்னுடைய உறுதியை சொல்லிக்கொண்டு இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளாக இருக்கக்கூடிய அம்மன் கோயில் மாரியம்மன் கோயில் அவருடைய குடமுழுக்குள்ள பல காலமாக கிடப்பிலே போடப்பட்டிருக்கின்றது என்ற அரசாங்கத்தால் அந்த குடமுழுக்கு விழாவை உடனடியாக நடத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வேன் என்றும் இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய நின்று போன மாரியம்மன் கோயில் ரயில்வே ஸ்டேஷனில் புகை வண்டி மீண்டும் நின்று செல்ல துரிதமாக நடவடிக்கை எடுத்து கண்டிப்பாக உறுதியாக இந்த இடத்துல புகை வண்டி நின்று செல்வதற்கு முடிந்தால் இன்னும் ஒரு முடிந்தால் உடனடியாக நிறைவேற்றுவதற்கும் இல்லை என்று சொன்னால் வெற்றி பெற்ற உடனடியாக இங்கே ரயில் நின்று செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்வேன் என்றும் உங்கள் பற்றியில் நான் உறுதியை சொல்லிக் கொள்கின்றேன். இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய கோயில் அருகில் இருக்கக்கூடிய பட்டா இல்லாதவர்களுக்கு பட்டா வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசாங்கத்திடம் எந்த முறையிலே கோரிக்கை வைக்க முடியுமோ அந்த முறையிலே கோரிக்கை வைப்பேன் என்றும் இல்லை என்று சொன்னால் உங்களோடு இணைந்து வீதியிலே அமர்ந்து மிக கடுமையான போராட்டங்களை நடத்தி உங்களுக்கு பட்டா பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கையை நான் எடுப்பேன் என்றும் உங்கள் மத்தியிலே உறுதியை சொல்லிக் கொள்கிறேன். அதே போல மாரியம்மன் கோயில் மேலத்தூர் மக்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய சமுதாய கூடம் அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை நிச்சயமாக கண்டிப்பாக சமுதாய கூடம் அமைத்து கொடுக்குவதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசாங்கத்தின் மூலமாக இருந்தாலும் சரிதான் அல்லது ராஜ்யசபா உறுப்பினர்களின் மூலமாக பெற்றாவது இந்த பகுதியிலே அது சமுதாய கூடம் அமைத்து தருவதற்கான நடவடிக்கைகளை எடுப்பேன் என்று உங்கள் மத்தியில் என்னுடைய உறுதியை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மாரியம்மன் கோயில் ஊராட்சியில் மக்கள் தொகை அதிகமாக இருப்பதால் அதனை கருத்தில் கொண்டு மயானத்தை நவீன மின் மயானமாக செய்து தர அதை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை உங்களோடு இணைந்து நிச்சயமாக மேற்கொள்வேன் என்று உங்கள் மத்தியில் தெரிந்து கொள்கிறேன். இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கைகளாக இருக்கக்கூடிய மாரியம்மன் ஊராட்சிக்கு 24 மணி நேரம் இயங்கக்கூடிய ஆம்புலன்ஸ் வசதி செய்து தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். கடந்த முறை கொரோனா பொழுது அந்த காலகட்டத்திலே என்னுடைய பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அது வெவ்வேறு பெயர்களிலே கூட 3 ஆம்புலன்ஸ்கள் வாங்கி பகுதி மக்களுக்காக பயன்படுத்துவதற்காக தற்பொழுது கிராமத்தில் இங்கே தஞ்சாவூருக்கு வந்து 6 ஆண்டுகள் ஆகின்றது. நான் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முத்துப்பேட்டை பகுதியிலே அந்த 3 ஆம்புலன்ஸ்களும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. 1 ஆம்புலன்ஸ் விவேகானந்த சேவை மையம் என்ற பெயரில் அது ஆம்புலன்ஸ் மக்களுக்காக பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே போல நிச்சயமாக நம்முடைய பகுதி மக்களுக்காகவும் 1 ஆம்புலன்ஸ் சேவையை கண்டிப்பாக அது அதே விவேகானந்த சேவை மையத்தின் மூலமாக கூட இந்த பகுதி மக்களுக்காக இயங்குவதற்கான நடவடிக்கைகளை எடுப்பேன் என்று உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல மாரியம்மன் கோயில் ஊராட்சியை நவீன ஊராட்சியாக மாற்றித்தர கடுமையான முயற்சிகளை எடுப்பேன் என்றும் உங்கள் மத்தியிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை போல இந்த மக்களுடைய இந்த பகுதி மக்களுடைய அடிப்படை தேவைகள் என்ன இருக்கின்றதோ அடிப்படை கோரிக்கைகள் என்ன இருக்கின்றதோ ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்கின்ற அடிப்படையிலே மத்திய அரசாங்கத்தின் மூலமாக பெற்றுத்தரக்கூடிய பணிகளை மத்திய அரசாங்கத்தின் மூலமாகவும் மாநில அரசாங்கத்தின் மூலமாக நிறைவேற்றக்கூடிய பணிகளை மாநிலத்தில் இருப்பது இன்னும் 2 காலத்திற்கு எங்களுடைய எதிர்கட்சி 2 காலத்திற்கு பிறகு 2026 வரப்போவது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி என்கின்ற காரணத்தினாலே இந்த 2 காலத்திற்குள்ளாக அரசாங்கத்திடம் பேசி அப்படி முடியவில்லை இல்லை என்று சொன்னால் போராட்டத்தின் மூலமாக அவற்றை செய்து கொடுப்பதற்கும் இல்லை என்று சொன்னால் 2026 எங்களுடைய ஆட்சி வந்த உடனடியாக மாநில அரசாங்கத்தின் மூலமாக உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றுவதற்கு கண்டிப்பாக முயற்சி எடுப்பேன். உங்களுக்கு ஒருவனாக உங்களின் நண்பனாக உங்களின் தோழனாக உங்களுக்காக பணியாற்றுவதற்காக நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்பதை தெரிவித்துக் கொண்டேன். நான் ஒரு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவர். 30 காலமாக சார்ந்த தொடர்பில் 30 காலமாக இந்த இயக்கத்திலே உழைத்தது உழைப்பின் காரணமாக மிக கடுமையாக உழைத்தது காரணமாக இன்றைக்கு நான் கூட கடந்த போராட்டமன்ற தேர்தலே இந்த தொகுதியிலே நின்றிருக்கின்றேன் தோல்வியிருக்கின்றேன். அதற்கு முன்பு பல சட்டமன்ற தேர்தல்களில் நின்றிருக்கின்ற கட்சியின் சார்பிலே பல உள்ளாட்சி தேர்தல்கள்
பல உள்ளாட்சி தேர்தல்களை நான் வெற்றி பெற்றிருக்கின்றேன். தயவு செய்து இந்த தொகுதி மக்கள், இந்த பகுதி மக்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலிலே தாமரை நன்றி வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த தொகுதியில இந்த பகுதியில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் வளர்ச்சியையும் கொண்டுவருவதற்கு உங்களோடு களத்திலே பணியாற்றுவேன் என்ற உறுதியை சொல்லிக்கொண்டு தாமரை சின்னத்தில் வாக்களித்தல் பாரத நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக வருவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கள் என்று கேட்டு உங்கள் பாதங்களை தொட்டு வணங்கி இவருடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.